இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யமஹா வெர்ஷன் R15 வெர்ஷன் 3 மாடல். இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம லேர்ன் ஈஸி ஆட்டோமொபைல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்6 பற்றின தகவல் நிறைய வந்து வந்துக்கிட்டு இருக்கு. பிஎஸ்6 அல்லாத தகவலும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வார வாரம் வந்து இந்த சண்டே வந்து மீட்டிங் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். இதை ஹையர் ரெண்டு மாடல்லாம் வந்து போக போக நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ லேட்டஸ்ட் மாடலும் வந்து நம்மளுக்கு எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யமஹா வெர்ஷன் 3 R15 2008 மாடல். இதோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெயினாக வந்து புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து மெக்கானிக் நண்பர்கள் வந்து எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த சென்சார் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுக்காண்டி கேட்பாங்க, அவங்களுக்காண்டி இந்த பதிவு. அதே மாதிரி ஃபியூயல் ப்ரெஷர் வந்து இன்ஜெக்ஷனோட ப்ரெஷர் வந்து ஃபியூயல் பம்போட ப்ரெஷர் வந்து 35 PSI 35.6 PSI இருக்கணும். இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 150 cc இன்க்ளைன்ட் இன்ஜின், கம்ப்ரஷன் ரேஷியோ 10.4:1. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த கம்ப்ரஷன் கேஜ் வச்சு செக் பண்ணுவாங்க. அப்போ கேஜ் வச்சு செக் பண்ணுறவங்களுக்கு இந்த அளவு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பார்க் பிளக்கோட என்ன மாடல் ஸ்பார்க் பிளக்கு, ஸ்பார்க் பிளக்கோட நம்பர், அதே மாதிரி ஸ்பார்க் பிளக்கோட கேப்பு 150 cc மேலே போகும்போது 0.7 to 0.8 கேப் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி 100 cc கீழே இருக்கிறது 0.5 to 0.6 வந்து மெயின்டைன் பண்ணணும். இது ரொம்ப நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதோட ஐடியல் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதும். இன்ஜின் ஆயில் வந்து 2040 யமஹா லூப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. டோட்டல் ஆயில் வந்து 1.15 liters இன்ஜின் நம்ம ஃபிட் பண்ணும்போது புதுசாக நம்ம இறக்கி பார்க்கும்போது. அதே மாதிரி ஆயில் ஃபில்டர் மாற்றாமல் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா 0.95 liters, அதாவது 950 milli. ஆயில் ஃபில்டரோடு சேர்த்து வந்து மாற்றணும் அப்படின்னா 1 liter. நம்ம மேக்ஸிமம் வந்து ஆயில் ஃபில்டரோடு சேர்த்து தான் மாற்றுவோம் இது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய வண்டிக்கு வந்து இந்த ஆயில் ஃபில்டருக்கெலாம் வந்து நம்ம மாற்றாமல் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக நம்ம மாற்றுவோம். அதே மாதிரி கூலிங் சிஸ்டம், இது வந்து ரேடியேட்டர் குத்தக்கூடிய ஆயில் வந்து 0.59 liters. அது ரிசர்வாயரோட டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 250 ml. அதே மாதிரி இதோட ப்ரெஷர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம், இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தெர்மோஸ்டாட்டை வந்து தெர்மோஸ்டாட்டோட மாடல் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு, நிப்பானோட தெர்மோஸ்டாட். அடுத்து வந்து இன்ஜினோட வால் கிளியரன்ஸ், இன்டேக்கோட வால் கிளியரன்ஸும் எக்ஸாஸ்டோட வால் கிளியரன்ஸும் வந்து இன்ஜின் வந்து கூலிங்கில் இருக்கும்போது நம்ம செக் பண்ணிக்கணும். அதேமாரி ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சென்சார், அதோட ஓம்ஸ் வேல்யூ. இந்த ஓம்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கிராங்க்செட் பொசிஷன் சென்சார் வந்து நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது எவ்வளோ ஓம்ஸ் வேல்யூ இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார், அதோட இன்புட் வேல்யூ ஓகேங்களா, அதோட வோல்ட் வந்து 0.7892 4 volt வந்து இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து இன்டேக் ஏர் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது போட்டிருக்கேன். அடுத்து வந்து இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்றதும், கூலன் டெம்பரேச்சர் சென்சாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதும் போட்டிருக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து எஸ்டி காயிலோட ஓம்ஸ் ரீடிங், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்பார்க் பிளக்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து செக் பண்ண தெரிஞ்சுக்கணும், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி மேக்னட்ரோலேருந்து வரக்கூடிய வோல்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் சார்ஜிங்க்கு, 160 watts. அதே மாதிரி ஸ்டேட்டர் பேப்லேட்டோட காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், ரெக்டிஃபையரோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதும் போட்டிருக்கேன். அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கே தெரியும், 12.5 volt, 12 volt, 3.5 ampere. இதில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸில் நம்ம ஸ்டார்டர் ரிலேயோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 3.4 to 4.18, ஹார்னோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 4.3 to 4.8 ஓம்ஸ். ஃபியூயல் வந்து ஃப்ளோட் யூனிட்டோட
ஃபுல்லாக இருக்கும்போதும் எம்டியாக இருக்கும்போதும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கணும் அப்படின்றது. அடுத்து வந்து ஸ்டார்டிங் சர்க்கியூட்டோட மெயின் ரிலே, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 90 to 110 ஓம்ஸ். அடுத்து வந்து ஃபேன் மோட்டார், அதோட ரிலேயோட ஓம்ஸ் வேல்யூ வந்து 54 to 64 ஓம்ஸ். அடுத்து ஃபேன் மோட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டயக்னஸ்டிக் கோடு, இது கம்பெனிலே வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்து உங்களுக்காண்டி இந்த டயக்னஸ்டிக் கோடெலாம் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோடெலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து வருது ஃபாஸ்ட் எஃப்ஐடினா ஃபாஸ்ட் ஐடில் சொல்லிடு. அதாவது இசிஎம் வந்து ப்ராப்ளம் ஆனால் மால் ஃபங்க்ஷன் கோடு வந்து 60. இந்த ஃபால்ட்டு கோடெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபால்ட்டு கோடு. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஃபுல் வயரிங், அதை பற்றி சென்சார் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு. அதில் வந்து கிளாரிட்டி சரியில்லை அப்படின்ற ஒரு சில மெக்கானிக் நண்பர்கள் சொன்னதுனால இன்னும் வந்து ஒரு 4K குவாலிட்டியில் நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம். அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நிறைவான ஒரு வீடியோவாக இருக்கும். அதில் இருக்கிற சென்சாரோட வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். எரர் கோட்லேருந்து ஓம்ஸ் வேல்யூலேருந்து எல்லாமே ஒவ்வொரு சென்சாரும் வந்து எப்படி வேலை செய்யுது, அது மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறதுன்ற முதற்கொண்டு எல்லாமே பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் வயரிங்கும் வந்து நான் வந்து கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி பிஎஸ்6 பற்றின தகவல்கள் எதுவும் வேணும்னாலும் என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.